வாட்ஸ்அப் பயன்பாட்டாளர்களின் தகவல்களை முகநூலுடன் பகிர்வதற்கு ஒப்புதல் தெரிவித்தால்தான் சேவையை தொடர்ந்து பயன்படுத்த முடியும் என்று கடந்த ஜனவரி மாதம் வாட்ஸ்அப் அறிவித்தது. இதற்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து அந்நிறுவனம் விதிமுறைகளில் சில மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. அதன்படி தனிப்பட்ட உரையாடல் தகவல்கள் முகநூல் நிறுவனத்துடன் எக்காரணம் கொண்டும் பகிர அனுமதிக்கப்படாது என்றும் வாட்ஸ்அப் உறுதியளித்துள்ளது. இந்த புதிய விதிமுறைகளை ஒப்புக்கொள்ள கடைசி தேதியாக வருகின்ற மே மாதம் 15 தேதியை வாட்ஸ்அப் அறிவித்துள்ளது. இந்த விதிமுறைகளை புறக்கணிக்கும் பயன்பாட்டாளர்கள் எதிர்கொள்ளக்கூடிய மாற்றங்களின் விவரங்களை வாட்ஸ்அப் தற்போது தெரிவித்துள்ளது. டெக் கிரன்ச்சின் கூற்றுப்படி புதிய கொள்கை முடிவுகளை ஏற்றுக்கொள்ள கோரி வரும் நாட்களில் பயன்பாட்டாளர்களுக்கு விளக்க குறிப்பு ஒன்று அனுப்பப்படும் என்றும் இதனை ஒப்புக்கொள்ளாத பயன்பாட்டாளர்களுக்கு என்ன நடக்கும் என்பது குறித்து இமெயில் மூலம் வாட்ஸ்அப் விவரிக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மே மாதம் 15 தேதி வரையிலும் பயன்பாட்டாளர்களிடம் புதிய விதிமுறைகளை இணங்க கூறி தகவல்கள் தொடர்ந்து அனுப்பப்படும் என்றும் வாட்ஸ்அப் கூறுகிறது. இந்த புதிய கொள்கைப்படி வாட்ஸ்அப்பில் 120 நாட்களுக்கும் மேல் செயலற்ற நிலையில் இருக்கும் கணக்குகள் நீக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.